அமாங் அஸ்ல இருக்க பயர் ஃபிக்சிங் டாஸ்க செய்ய போறேன். அத வச்சு ரியல்ல கூட அமாங் அஸ் விளையாட முடியும். அது செய்யறது ரொம்ப ஈஸி, அப்புறம் சூப்பராவும் இருக்கும். அமாங் அஸ் பயர் ஃபிக்சிங் டாஸ்க் செய்யறதுக்கு கார்ட்போர்ட் ரோப், அது குட்டி குட்டியா வேணும், ப்ளூ கன், சிசர், பெயிண்ட், பெயிண்ட் பிரஷ், அப்புறம் மேக்னெட், அப்புறம் ப்ளூ பாட்டில், இதை வச்சுதான் செய்யணும். முதல்ல வயருக்கு பிளக் பாயிண்ட் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சர்க்கிள் போடணும். இந்த மாதிரி நான் நாலு கயர் கட் பண்ணிருக்கேன். நாலு கயருக்கும் ரெண்டு ரெண்டு சர்க்கிள் தேவை ஒன்று ஒன்றுக்கும், அதனால 8 சர்க்கிள்ஸ் வேணும். 8 சர்க்கிள்ஸ் கட் பண்ணிட்டேன். கார்ட்போர்ட் பீஸ் குட்டி எடுத்து அதில் நீளமாக ஒல்லியாக கட் பண்ணணும். இதில் ஒல்லியாக ஒரு லைன் மாதிரி கட் பண்ணி இந்த சர்க்கிளுக்கு கரெக்டாக பத்துற மாதிரி இருக்கணும். லென்த்தாக கட் பண்ணியிருக்க லைனை சர்க்கிளுக்கு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக சுற்றி இருக்கணும். 8 சர்க்கிள்ஸ், 4 லைன்ஸ், கரெக்டாக இந்த மாதிரி சுற்றி இருக்கணும். இந்த லைன்ஸ் எல்லாம் இந்த சர்க்கிளில் ஒட்டணும். இந்த மாதிரி 8 மேக்னெட்ஸ் எடுத்துக்கணும். நான் செஞ்சிருக்கேன் இந்த கார்ட்போர்டில் ஒன்றுத்துலேயும் ஒன்று ஒன்று ஒட்டணும், அதுவும் சென்டரில். கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரோப்பை, இது மேக்னெட் ஒட்டியிருக்க பின்னாடி சைடில் இந்த டூகட் போட்டு ஒட்டிடுறோம். கயர் போட்டு ஒட்டியிருக்க பகுதியில் மேக்னெட்ஸ்லாம் எடுத்து கரெக்டாக இதில் ஒட்டுற சைடு எடுத்து அப்படியே இதை ஒட்டிடணும். அப்போ தான் இப்படி போகும்போது ஜாயின் பண்ணும்போது இப்படி ஒட்டிக்கும். ப்ளூகட் போட்டு எல்லாத்துக்குமே கரெக்டாக ஒட்டுற மாதிரி எடுத்து லைனாக இதை ஒட்டிடணும். இந்த மாதிரி இருக்கிறதுல மேக்னெட் கரெக்டாக ஒட்டுற இடத்த பார்த்து அதோட அதர் சைடில் ப்ளூகட் போட்டு கயர் ஒட்டிடணும். இதுல இத மட்டும் நான் இது கொட்டுற மாதிரி வச்சிருக்கேன். ஆனா இந்த மூடியும் இந்த மூணு மேக்னெட்ல எதுல வேணாலும் ஒட்டுற மாதிரி வச்சிருக்கேன். ஏன்னா எப்போதுமே அமாங் அஸ்ல ஒரே ஒன்னாவது ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும், மிச்சம் எல்லாம் தான் கோடெல்லாம் இருக்கும். அப்படி அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். வச்சிருக்கேன் இந்த வயர் ஃபிக்சிங் டாஸ்க்ல பெயிண்ட் அடிக்கலாம், இல்லை கலர் பேப்பர் ஒட்டலாம். நான் பெயிண்ட் அடிக்கிறேன்.